இலக்கியா ரவுடி பேபி சூர்யா அவங்க எப்பயுமே கான்ட்ரவர்ஷியலான விஷயம் தான் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். பெரிய பெரிய சேனல்ஸ்லாம் பேசுகிற அளவுக்கு இவங்க பேசின விஷயத்த ட்ராக் பண்ணது யார்? மலேசியா, சிங்கப்பூர் இது மாதிரி ஆல்ரெடி தொடர்பில் இருக்கிறதா சொல்லி ஒரு ஆடியோ பார்த்துருப்பீங்க. நண்பர்களோட சர்க்கிளிலேருந்து இந்த விஷயங்கள் எனக்கு ஆல்ரெடி காதில் வந்த விஷயங்கள் தான். நம்ம ஜிபி முத்தண்ணா இருக்கார் இல்லையா, அவர் வந்து நிறைய அசிங்க அசிங்கமாக பேசி தான் அவர் ஒரு ரேஞ்சில் இட்டானார். தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு ஒரு ஸ்டேஜில் தற்கொலையே நான் பண்ணிக்கிறேன்ற அளவுக்கு போயிருந்தார். அதே ஜிபி முத்துவால் நல்ல விஷயமும் பண்ண முடியும். நான் தொழில் பண்ணி தான் பழைப்பேன் அப்படின்னு தைரியமாக ஒப்பனாக பேசுகிற அளவுக்கு சமூகம் வளர்ந்துருக்குன்றத நினைக்கும் போது ரொம்ப கேவலமாக இருக்குது. கலாட்டாவாக இருக்கட்டும், இந்தியா கிளிட்ஸாக இருக்கட்டும், பெரிய பெரிய சேனல்லாம் இவங்களை பற்றி பேசி இதை ஒரு விஷயமாக்கி விபச்சாரம் பண்ணுறாங்கன்றதை தெரியாமலாம் பண்ணுறாங்க. இதை மாதிரி நிறைய பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஃபில்மி ஃபாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மகேஷ் ரம்யா. இலக்கியா, ரவுடி பேபி சூர்யா அவங்க எப்பயுமே கான்ட்ரவர்ஷியலான விஷயம் தான் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். டிக்டாக்கில் தேவையில்லாத விஷயங்கள்லாம் பண்ணி ஒரு ஃபேம் ஆகி நேம் எடுத்ததுக்கப்புறமும் தேவையில்லாத விஷயம் மட்டும்தான் இன்னும் பண்ணிகிட்ருக்காங்கன்றதுக்கு ப்ரூஃபாக கலாட்டா மீடியாவாக இருக்கட்டும், நம்ம இந்தியா கிளிட்ஸாக இருக்கட்டும், பெரிய பெரிய சேனல்ஸ்லாம் பேசுகிற அளவுக்கு இவங்க பேசின விஷயத்த ட்ராக் பண்ணது யார் என்னன்னு தெரியாமல் தேவையில்லாத விஷயங்கள் அவங்க வந்து ஒரு விபச்சார தொழில் பண்ணுறதுக்கான விஷயங்கள். மலேசியா, சிங்கப்பூர் இது மாதிரி ஆல்ரெடி தொடர்பில் இருக்கிறதா சொல்லி ஒரு ஆடியோ பார்த்துருப்பீங்க. இந்த விஷயம் ஆல்ரெடி இது மாதிரி நடந்துகிட்ருக்குன்னு எனக்கு நிறையா விஷயங்களில் தெரியும். நண்பர்களோட சர்க்கிளிலேருந்தும் இந்த விஷயங்கள் எனக்கு ஆல்ரெடி காதில் வந்த விஷயங்கள் தான். ஸோ இப்படி பண்ணிகிட்ருக்கிறவங்க டிக்டாக்கில் வளர்ந்து வந்ததுக்கப்புறம் ஒரு ஃபேமை தக்க வச்சதுக்கப்புறம் ஏதாவது நல்ல விஷயங்கள் பண்ணலான்னு அறிவை செயல்படுத்ததை விட்டுட்டு இன்னும் காசு கிடைக்குதுன்றதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் பண்ணணுமான்னு அவங்க ரெண்டு பேரையும் நான் கேட்குறேன். அவங்கள கேட்டால் நிறைய பேர் என்னென்ன விஷயமோ கேட்டுட்டாங்க, கேட்கக்கூடாத விஷயம்லாம் கேட்டுட்டாங்கண்ணா. இப்படி அமைதியாக கேட்குறதால அவங்க கேட்க போகிறது கிடையாது. இருந்தாலும் நல்ல விஷயத்தில் ஒரு ரேஞ்சுக்கு நீங்கள் வந்து ஃபேம் ஃபாலோவர்ஸ் எல்லாம் உருவாக்கிட்டிங்கன்னா கெட்ட விஷயத்தை உருவாக்கி தான் ஃபேம் ஆனீங்க. இருந்தாலும் அந்த விஷயத்தை நல்ல விஷயமாக பாசிட்டிவான சைட்லேருந்து சில விஷயங்கள் நல்லது கூட நீங்கள் பண்ணணும்னு நினச்சா அப்படி நீங்கள் மக்கள் மனதில் இடம் பிடிக்கலாம். படத்தில் நடிச்சிட்ருக்கீங்கன்றீங்க, அதே டைமில் நீங்கள் இந்த விஷயத்துக்கு ஓகேன்றீங்க, ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக நான் இதுக்கு ரெடி, கமிட்மெண்ட்டுக்கு ரெடின்னு ஒரு சேனலில் இன்டர்வியூ கொடுத்துருக்கீங்க. இது மாதிரிலாம் நினைக்கும் போது உங்களோட பார்வை, உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களோட பார்வை உங்கள் மேலே எப்படி இருக்குன்னு கூட ஒரு அறிவு இல்லாமல் பெண்ணாக இருக்க வேண்டிய விஷயத்துலேருந்து பெண்களுக்கு மரியாதை செலுத்தக்கூடிய காலத்தை உங்களை மாதிரி ஆட்களால் தான் இந்த விஷயத்துலேருந்து எல்லாம் மாறி போயிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இலக்கியாவாக இருக்கட்டும், ரவுடி பேபி சூர்யாவாக இருக்கட்டும், நம்ம ஜிபி முத்தண்ணா இருக்கார் இல்லையா, அவர் வந்து நிறைய அசிங்க அசிங்கமாக பேசி தான் அவர் ஒரு ரேஞ்சில் இட்டானார். தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு ஒரு ஸ்டேஜில் தற்கொலையே நான் பண்ணிக்கிறேன்ற அளவுக்கு போயிருந்தார். அப்படி போன மனுஷன் தற்கொலை பண்ணிக்கணும் என்னால் ஒன்றுமே முடியலன்னு நினச்சவர் இப்போ இவ்வளோ பேர் ஃபாலோவர்ஸ் எல்லாத்தையும் உருவாக்குனதுக்கப்புறம் அதே ஜிபி முத்துவால் நல்ல விஷயமும் பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது இந்த டிக்டாக் பைத்தியம் நம்ம சைனா ஆப் எல்லாத்தையும் தூக்கி போட்டாலும் இதை மாதிரி ஆட்களால் தான் இந்த டிக்டாக்லேருந்து வெளில வந்துட்டு அந்த அடிக்ஷன்லேருந்து வெளில வர முடியாமல் பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணலாம், நான் தொழில் பண்ணி தான் பழைப்பேன் அப்படின்னு தைரியமாக ஒப்பனாக பேசுகிற அளவுக்கு சமூகம் வளர்ந்துருக்குன்றத நினைக்கும் போது ரொம்ப கேவலமாக இருக்குது. இலக்கியாவாக இருக்கட்டும், ரவுடி பேபி சூர்யாவாக இருக்கட்டும், இது முன்னாடியிலேருந்தே இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறாங்கன்றது இது மட்டும் இல்லை, டிக்டாக்ல நிறைய பேர் இது மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க சைலண்டாக. டிக்டாக் போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இன்னைக்கு இந்த விஷயத்தை நீங்கள் ஆடியோ கேட்டதால் மட்டும்தான் கன்ஃபார்ம் பண்ணணும் இல்லை, இந்த விஷயம் எப்போதுலேருந்தோ நிறைய நாளாகவே நடந்துட்டுருக்குன்றது நிறைய பேருக்கு தெரியும். ஏன்னா அவங்களோட கேரக்டர் வைஸ் நீங்கள் பார்க்கும்போது பேசுகிற விதங்களை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி இருக்கும்போது இவங்க வந்து இதுக்கு முன்னாடி டிக்டாக்லாம் இருந்தப்போ இவங்களை ஃபாலோ பண்ண ஆட்கள்லாம் வச்சு ஃபோர்ஸ் பண்ணி இவங்களெலாம் ஒரு விஷயமா திருச்சியில் ஒரு சென்டர் வச்சுருக்கிறதா ரீசெண்டாக ஒரு சேனலில் வந்து ஒரு முஸ்லீம் லேடி வந்து சொல்லியிருந்தாங்க. இது மாதிரி ஒரு ஒரு இடத்துலையும் சென்டர் ஒரு பேக்ரவுண்ட் சப்போர்ட்டை வச்சுக்கிட்டு ஒரு சிலரை மிரட்டப்பட்டு டிக்டாக்ல உள்ள பொண்ணுங்களையும் இதெல்லாம் பண்ணி இந்த விஷயத்தெல்லாம் பண்ணுறது, பார்ட்டிக்கு கூப்பிட்டு போகிறது, வெளிநாட்டில் வந்துட்டு சிங்கப்பூர் இங்கே வந்து ஃபேம் ஆகிட்டாங்கன்றதால் எல்லோரும் கண்டுபிடிச்சிட்றாங்கன்றதுக்காக மலேசியா, சிங்கப்பூர் இது மாதிரி இடத்துல போயிட்டு இந்த தொழிலை பண்ணி அவங்களுக்கு காசு கொடுத்து உங்களை டூர் கூப்பிட்டு போகிறேன் இது மாதிரி கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி அங்கே போய் லாக் ஆகிற பொண்ணுங்க நிறைய பேர் இருக்காங்க, மிரட்டப்பட்டிருக்காங்க. இதெல்லாம் ரீசெண்டாக கூட நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். வாய்ப்புகள் தரேன்னு சொல்லி கூப்பிட்டு போகிற மாதிரி கூப்பிட்டு போயிட்டு அவங்கள மிரட்டப்படுவாங்க, காசு கொடுத்து அதை காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே இன்றைக்குள்ளே
யங்ஸ்டர்ஸ் நல்ல கேர்ள்ஸாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் இந்த மாதிரி ஆங்கிள் வர்றதுக்கு உங்களை ஒருத்தர் பார்த்துட்டு இருப்பாங்க, உங்கள் குடும்பம் எல்லாமே பார்த்துட்டு இருப்பாங்கன்னு தெரிஞ்சு அறிவை செயல்படுத்தி அறிவாக நடந்துக்க பாருங்கள். எல்லா பெண்களுக்கும் உங்களால் ஒரு கெட்ட பேர், நீங்கள் எதுக்கும் துணிஞ்சவங்கன்றதை நீங்கள் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்லேயே விடும்போது உங்களை பற்றிலாம் பேசுறது எங்களுக்கு தேவையில்லாத விஷயம். அதை மாதிரி கலாட்டாவாக இருக்கட்டும், இந்தியா கிளிட்ஸாக இருக்கட்டும், பெரிய பெரிய சேனல்லாம் இவங்களை பற்றி பேசி இதை ஒரு விஷயமாக்கி விபச்சாரம் பண்ணுறாங்கன்றதை தெரியாமலாம் பண்ணுறாங்க. இதை மாதிரி நிறைய பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதை மாதிரி தேவையில்லாமல் கேடுகட்ட ஆட்களோட விஷயங்களை பெருசுப்படுத்தாமல் விட்டுட்டா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இதை நான் பேசுகிறது எல்லாமே என்னோடய விஷயம், என்னோடய கருத்து, என் மனசில் தோணுது தானே தவிர உங்களோட கருத்துக்களை நீங்கள் சுதந்திரமாக பதிவிடலாம். ஆனால் அவங்கள பற்றி இண்டிவிஜுவலான விஷயம் பண்ணுறேன்னு சொல்லி அசிங்கமான வார்த்தைகளை பயன்படுத்தாமல் கொஞ்சம் டீசெண்டாக நீங்கள் கமெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். சொல்யூஷனுக்கான வழியாக தான் நம்ம இதை எடுத்துக்கணும். மிக்க நன்றி. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு கண்டென்ட்டோடு நம்ம கண்டிப்பாக இதே மாதிரி நிறைய வாட்டி சந்திக்கலாம். ஃபில்மி ஃபாக்ஸ் நேயர்களுக்கு நன்றி, வணக்கம்.